உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதரமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு பதிவு, அற்புதமான பதிவு, சோதிடவியலில் இன்று எனது அனுபவ பதிவு. இது போன்று வருங்கால சோதிடர்களுக்கும் சோதிட ஆர்வலர்களுக்கும் அவரவர் தன்னுடைய ஒரு நேயர் கேட்டிருந்தார் இல்லையா, ஹரிஷ் ராகவேந்தர், 400,000+ மேற்பட்ட வியூவர்ஸ்லாம் வைத்திருந்த நீங்கள் இப்பொழுதெல்லாம் வீடியோ தொடர்ச்சியாக போடுவதில்லை, எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கற்றறிந்த ஒரு கால் நூற்றாண்டுகள் அனுபவம் வாய்ந்த சோதிடர்கள் அவரவர் தன்னுடைய பதிவினை இந்த யூடியூபில் வெளியிடும் பொழுது அந்த மெத்தட் மற்றவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது சரியாக இருக்கிறதா இல்லையா, ஏனென்றால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் இந்த ஜோதிடம் என்பது. அவரவர் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து மூழ்கி முத்தெடுத்து அந்த முத்து என்ன என்று காண்பித்தால் தானே எல்லாருக்கும் அது ஒரு சொத்தாக அமையும். அதனால் புதிய புதிய லாஜிக், புதிய புதிய மெத்தட் இதையெல்லாம் கொண்டு வருவதை விட நான் என்னை பொறுத்தவரை பழைய மெத்தடில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதை நாம் சரியான வழியிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் கடந்த 1000 வீடியோக்கள் நான் செய்திருக்கிறேன். ஆலயம் மேட்ரிமோனி டிவி, அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி, பெண்களுக்கான சேனல் அது. பெண்களுடைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு, அதில் ஒன்லி பெண்களுக்கு வரன் எப்படி அமையும், வரன் எப்படி அமைப்பது, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான வீடியோக்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக போட்ட வீடியோ மேஷராசி மருமகளும் வெசல்ஸ் மாமியாரும் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். அதனால் வாருங்கள், இன்றைக்கி ஒரு சொந்த தொழில் செய்து சுயமாய் தொழில் செய்து கடனாளியான ஜாதகத்தை பார்ப்போம். அது ஏன், எப்படி? ஆக நாம் இருக்கும் ஊர் வந்து திருப்பூர். திருப்பூர் என்பது தொழிலதிபர்கள் உடைய ஊர், ஒரு 5000+ மேற்பட்ட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுடைய நகரம். இங்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த சொந்த தொழிலில் பண்ணி லாபம் ஈட்டக்கூடிய ஜாதகம் எது, நஷ்டம் அடைந்த ஜாதகம் எது என்பது தெரிய வரும். என் போன்ற சோதரர்களை நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு நாடும் பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அதை நான் ஆய்வு செய்து பார்த்து கடைசியில் இது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு கால் நூற்றாண்டுகள் கடந்த பிறகு சார் என் பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா, பண்ண முடியாது, அப்படியா, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படிலாம் சொல்லல. லாஜிக், அனுபவம், அதே மாதிரி உங்களுடைய ஜாதக அமைப்பு, இது பண்ணலாம்னு இருந்தால் பண்ணலாம், அதுக்கு நல்ல திசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து விட்டால் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை அல்லது நிலத்தை அடமானம் வைத்து பேங்கில் கடன் வாங்கி அதை தொழிலில் போட்டு அந்த தொழில் செய்ய முடியாமல் போய் கடைசியில் நஷ்டமாகி கடனாளியாக வந்து நிற்கக்கூடிய ஜாதகங்களை நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணமெல்லாம் வருங்கால சந்ததிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்க வேண்டும். வருங்கால சந்ததிகள் தனது ஜாதக அமைப்புகள் இப்படி இருக்குமே ஆனால் அதை தன்னுடைய பெயரில் தொழிலை துவங்காமல் திருமணமாகி தன்னுடைய கணவன் பேரிலேயோ மனைவியினுடைய பெயரிலேயோ அல்லது பார்ட்னர்ஷிப்பாகவோ செய்யலாம் அல்லவா. ஆக ஒரு ஆத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும். எதை செய்தாலும் மாறும் விதி, மாறாத விதி, மாற்றப்படும் விதி, அது அழகாக உங்களுக்கு போர்டில் போட்டு நான் சொல்கிறேன். அது போடும் பொழுது உலகெங்கிலும் உங்களுக்கு எல்லாம் புரியும். சோதரம் என்றால் என்ன, மாறாத விதி என்றால் என்ன, மாறும் விதி என்றால் என்ன, மாற்றப்படும் விதி என்றால் என்ன, அவ்வளவுதானே. வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளார போகும். இது வந்து ஒரு ஆண் ஜாதகம், சரிங்களா? இந்த ஆண் ஜாதகம் இவர் 23/12/1993 மதியானம் 1:30 பிறக்கிறார். பிறந்த ஊர் திருப்பூர். இவருடைய வயது 29 முடியும். மீன லக்னம், மேஷம் ராசி, அஸ்வினி நட்சத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஜாதகத்தை எடுப்போமே ஆனால் முதல்ல அவருடைய லக்னம் எல்லாம் நன்றாக இருக்கிறதா, லக்னாதிபதி நன்றாக இருக்கிறதா, இதனால் நான் வந்து லக்னம் எப்படி கிடும், ராசி எப்படி கிடும்,
அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பழைய வீடியோ. லக்கணம் கெடவில்லை, நல்ல மனிதர், ஆனால் இவருடைய லக்னாதிபதி கெட்டு விட்டது. இதுதான் லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயாச்சுன்னா அவர் தனக்கு பயனுடையவர் அல்ல, அடுத்தவங்களுக்கு தான் பயன் தரக்கூடியவர். அப்போ தனக்கு பயனில்லாத ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இவர் சொந்தமாக தன்னுடைய பெயரில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா? அடுத்தது போவோம். இப்போ ராசி, இந்த ராசி அப்படிங்கிறது சந்திரன் ரெண்டில், அந்த சந்திரன் யாருடைய சேர்க்கையும் இல்லை, குரு பார்வையில் இருக்கிறது. அப்பாக நல்ல மனிதர், ராசி லக்கணம் கெடவில்லை, ரைட். அடுத்தது இந்த லக்கணம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா. இந்த லக்கணம் புதனுடைய ஸ்டாரில் இருக்கு. இந்த புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் வந்து நவாம்சத்தில் இங்கே மீன ராசியில் இருக்கும் பொழுது இப்போ அது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டார் லார்ட் நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறது? பத்தாம் இடத்தில் இருக்கிறது. அப்போ அவர் தன்னுடைய லக்கணமே ஒரு புதன் சாரம் பெற்று புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது சொந்த தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் வரும் அல்லவா, இயற்கையாக அவருக்கும் வந்தது. இது நல்ல உண்மைதானே, இதை மாற்ற முடியாது, ரைட். அவருக்கு உள்ளார அவர் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இதனால் தான் ஏற்பட்டது, ரைட். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? தொழில் என்றது தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகம். லக்னம் என்பது ஆத்மா, இது ஜீவனம். அப்போ இந்த ஆன்மாவும் இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மாவும் ஒன்றா நல்ல விதமாக இருக்கணும். பாருங்கள், அவருடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு, ரைட். அவருடைய பத்தாம் பாவாதிபதி யார்? குரு. பத்தாம் பாவாதிபதியும் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு. ஆக எட்டாம் இடம் என்பது ஒன்றை ஆரம்பிக்கும், அதை அதுவே முடித்துவிடும். அப்போ இவர் லக்னாதிபதியை துவக்கிய தொழிலை பத்தாம் பாவாதிபதியே முடக்கி விடுகிறது. அது முடக்கிறதுக்கு காரணம் எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு விஷயம், பத்தாம் பாவாதிபதியும் எட்டுக்குடையவனும் பரிவர்த்தனை ஆகிறது இரண்டாவது விஷயம். ஆகாத பரிவர்த்தனை என்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் ஒரு 3000 பேர் 4000 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஹரீஷ் ராகவேந்தர் தான் சொல்லியிருந்தார், 4 லட்சத்திற்கு மேல் வீடியோக்கள் உங்களதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகி மிக அற்புதமான வீடியோக்கள் போகும் பொழுது நீங்கள் போடாதனால இப்போ 400 500 என்கிறார்கள். எல்லாம் காலத்தின் கட்டாயம், எது எது எப்பொழுது எந்த ஒரு காலகட்டத்தில் யாருடைய பார்வைக்கு வந்து சேருமோ அது அந்த நேரத்தில் சரியாக வந்து சேரும். ஒன்றும் மோசமில்லை, ஒவ்வொரு வீடியோக்கள் நாம் செய்திருந்தாலும் அதில் நம்முடைய மக்கள், பலதரப்பட்ட மக்கள் பயனடையும் விதமாக நாம் செய்யக்கூடிய இந்த வீடியோக்கள் எனக்கு மனநிறைவை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது பத்தாம் பாவாதிபதியும் கிட்டு, பத்தாம் பாவகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள், எண்ணற்ற கோள்கள் இருக்கும் பொழுது கிரக யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. 7-8 டிகிரி செவ்வாய் சூரியன், ஓகே. இந்த சூரியன் செவ்வாய் இந்த இடத்துல இப்படி இருந்தால் திக்பலம் என்று பெயர். ஆனால் சூரியன் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த லக்கணத்திற்கு கடங்காரன் ஆறுக்குடையவன், அந்த ஆறுக்குடையவன் பத்தில் இருப்பது ஒரு குற்றம். பத்தாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி பரிவர்த்தனையானது மறுகுற்றம். தொழில் காரகனாகிய செவ்வாய் 12 மறைந்தது மறுகுற்றம். இந்த கடங்காரனாகிய ஆறுக்குடையவன் திசை நடப்பது அடுத்த குற்றம், புரியுதுங்களா? அழகா 2019 11/1/2019 2025 வரைக்கும் கடங்காரனாகிய மீன லக்கணத்திற்கு ஆகாத திசை, தொழில் ஸ்தானத்தில் இருந்து திசை நடக்கும் பொழுது அந்த தொழில் அவருக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, ரைட். அந்த கடங்காரன் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்று பார்த்தால் கேது சாரம் பெற்று கேதும் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் அவர் எடுத்த முயற்சிகள் எதுவுமே அவருக்கு சாதகமாக ஏற்படவில்லை. ஆக இந்த காலகட்டங்களில் அந்த சூரியன் கரெக்டாக பாருங்கள், 6-2-9 போன்ற பாவகங்களை குறிகாட்டியாக இருக்கிறது. அதுபோக வாங்கிய சாரமும் சரியில்லை. இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவருக்கு கரெக்டாக 1/4 நூற்றாண்டு 25 வயது முடிந்த பிறகு சொந்தமாய் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. 7ஆம் பாவாதிபதி 10 இருப்பதால் என்ன செஞ்சிடலாம், 7ஆம் இடம்னா கூட்டு,
பத்தாம் பாவகம் என்பது தொழில், கூட்டு தொழில் ஈடுபட்டிருக்கலாம். பொதுவாக திருப்பூர் மட்டும் இல்லாமல் ஏனைய பகுதிகளிலும் ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு என்ன செய்வாங்க, யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் உங்களுக்கு கூட்டு ஆகாது கூட்டு ஆகாது கூட்டு ஆகாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவாக சொல்வார். உங்களுக்கு பூர்வீகமாகாது பூர்வீகமாகாது பூர்வீகமாகாது. இதுக்கெல்லாம் நான் விளக்கமாக வீடியோக்கள் போட்டிருந்தேன், அதெல்லாம் பின்னோக்கி சென்று பாருங்கள் நேயர்களே. இதுபோன்று கடங்காரன் ஆறுக்குடையவன் பத்தில் நின்று திசை நடக்கும் பொழுது அந்த ஆறுக்கு ஐந்தாம் பாவமாக அது இருந்தாலும் பத்தும் எட்டும் பரிவர்த்தனையாகி லக்னாதிபதியும் கெட்டு ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய தொழில்காரகனாகிய சனியும் கெட்டு பத்தாம் பாவகமும் கிரக யுத்தத்தில் கெட்டு ஆறாம் பாவாதிபதி பத்தில், இது வந்து பாதி ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற பாஷைகள்லாம் புரியும். புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தொழில், இந்த ஜாதகர் பிள்ளையார் பிடிக்க போக குரங்கு வந்த கதைன்னு சொல்லுவாங்களே, லக்னாதிபதி எட்டில் இருந்தால் அவர் நினைச்சது எதுவுமே நடக்காது. தொழிலாதிபதியும் பிரச்சனை, வம்பு வழக்குகள், நஷ்டங்களும் சேர்ந்து பரிவர்த்தனை ஆகியிருப்பதால் தொழிலை ஆரம்பித்து பல நட்டங்களையும் சரிவையும் சந்திக்கிறார். அதே மாதிரி கடன்காரர் போய் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பேங்கில் கடனை வாங்கி தொழிலை செய்கிறார். இவை அனைத்துமே அவருக்கு சாதகமாக இல்லை. பூர்வீக சொத்து இருந்தது, அதை கொண்டு போய் பேங்கில் வச்சு பணம் வாங்கி தொழில் செய்கிறார். ஆக வருங்கால சோதிடர்களே, சோதிட ஆர்வலர்களே, நீங்களும் சுய தொழில் செய்ய வேண்டுமேயானால் என் போன்ற தொழில் நகரங்களில் இருக்கக்கூடிய சோதிடர்களை சென்று சந்தியுங்கள். கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், சிவகாசி எல்லாம் தொழில் நகரங்கள். அந்த பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், நானும் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் சென்னையிலிருந்து திருப்பூருக்கு வந்தவன். எனது சுயதொழில் கனவெல்லாம் அது எப்போதுமே வந்து அந்த கனவெல்லாம் களையிழந்து போய் 20 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. டேக் டைவர்ஷன், மாற்றுப்பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே இன்று என்னுடைய சோதிட அனுபவ பதிவில் சொந்த தொழில் செய்து கடனாளியான ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள். அதுக்குண்டான லாஜிக்கையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இனி நாம் எடுத்தோம் கவுழ்த்தோம் என்று சுய தொழில் அமைப்பு இல்லாத நேயர்கள், இது ஒரு ஜோதிட ஆலோசனை பெறாமல் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை அதை செலவு செய்து தொழில் செய்து நஷ்டமாகி, அதுவும் இவர் பாருங்கள் 29 to 30 வயசுக்குள்ளாரே பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து நஷ்டமாகி முடிவு வரும் பொழுது, இனி இவருடைய சைக்காலஜிக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலே எப்போதுமே தொழில் செய்ய மாட்டார், கம்பெனி வேலைக்கு போயிடுவார். அதனால் முன்பே இதை அறிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது புரிந்து கொண்டு இதை தேவையான பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதி, வேறு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும், நம்ம ஹரீஷ் இன்னைக்கு என்னுடைய கண்களை உடனடியாக திறந்து இந்த நிகழ்ச்சியை போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு செய்ய வைத்தது ஹரீஷ் ராகவேந்தர். அவருக்காக தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு வீடியோக்கள் வரும் என்பதில் எந்த விதமான ஏகமும் இல்லை. அதே நேரத்தில் இது பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். என்றும் உங்களுடைய சோதிட வாழ்வியல் ஆலோசகராக இருப்பேன் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.